ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. குலதெய்வ சாபத்தை கண்டறிவது எப்படி? அதற்கு பரிகாரம் என்ன தெரியுமா? சாபங்களில் மொத்தம் 13 வகை சாபங்கள் உண்டு. இதில் மிகவும் கொடுமையான சாபம் எதுன்னா அது குலதெய்வ சாபம்னு தான் சொல்லணும். இந்த குலதெய்வ சாபம் எதனால் ஏற்படுகிறது? நமது ஜாதகத்தில் குலதெய்வத்தின் சாபம் இருக்கிறதா என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படி இருந்தால் அதற்கு பரிகாரம் இருக்கா? இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. நம் முன்னோர்கள் வழி வழியாக வணங்கும் ஒரு தெய்வம்தான் குலதெய்வம். நம்ம குடும்பத்தை பெற்ற தாய் மாதிரி காப்பாற்றுற தெய்வம்தான் குலதெய்வம். மற்ற எல்லா தெய்வங்களை விட குலதெய்வத்திற்கு சக்தி அதிகம். யமன் கூட ஒரு உயிரை பறிக்கணும்னா குலதெய்வத்தின் அனுமதிக்காக காத்து கொண்டிருப்பார். இப்படி பல அபூர்வ சக்திகளை கொண்ட குலதெய்வத்தின் சாபம் எதனால் ஏற்படுகிறது? ஒருவரது பாரம்பரியத்தில் வரும் தாத்தா, பாட்டி, தாய், தந்தையர் போன்றோர்கள் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வருடாந்திர பூஜையை முறையாக செய்ய தவறினாலோ, குலதெய்வத்தை அடியோடு மறந்து வேறு இஷ்ட தெய்வங்களை மட்டுமே ஆராதித்தாலோ, குலதெய்வ கோயிலுக்கு போவதை முற்றிலும் தவிர்த்து விட்டாலோ குலதெய்வத்தின் சாபம் நிச்சயம் ஏற்படும். குலதெய்வ சாபம் இருக்கிறதா என்பதை ஜாதகத்தை வைத்து எப்படி தெரிந்து கொள்ளலாம்? ஒருவருடைய ஜாதகத்தில் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக சனி பகவான் விளங்குகிறார். அதன் அடிப்படையில் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கின்ற வீட்டிலிருந்து 6 வீட்டில் புதன், சந்திரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகத்தாருக்கு குலதெய்வ சாபம் இருக்கிறது என்று ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். குலதெய்வ சாபம் உள்ள ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருக்கும். சிலருக்கு குழந்தை பேறு இருக்காது. எதை தொட்டாலும் அதில் இழுபறி இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது. இப்படி குலதெய்வ சாபத்தால் பல துன்பங்கள் வரும். இந்த துன்பமானது நமக்கு மட்டும் அல்லாமல் நமது சந்ததியினருக்கும் தொடரும். நம்மோடு இந்த சாபம் முடிந்து நமது சந்ததியினருக்கும் இது தொடராமல் இருக்க சாப நிவர்த்தி செய்வது அவசியம். நம்முடைய குலதெய்வம் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தால் குலதெய்வ சாப பரிகாரம் என்பது மிக எளிதாக இருக்கும். குலதெய்வம் பற்றி அறியாதவர்கள் முதல்ல குலதெய்வம் யாருன்னு அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம் முன்னோர்கள் எப்படி குலதெய்வத்தை வழிபட்டார்களோ அதே போல நாமும் குலதெய்வத்தை வழிபடணும். சிலர் பொங்கல் வைத்து குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுவா. நம் முன்னோர்கள் எந்த முறையில் குலதெய்வத்தை வணங்கினார்களோ அதே முறைப்படி நாம் வணங்க வேண்டும். நாம் இத்தனை நாள் செய்த தவறுக்காக குலதெய்வத்திடம் மன்றாடி வேண்டி நாம் கொடுக்கும் பூஜையை ஏற்கும்படி கேட்க வேண்டும். இதனால் குலதெய்வம் மனம் மகிழ்ந்து நிச்சயம் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். அதற்கப்புறம் நம் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் வந்துவிடும். இதைத்தான் மகாபெரியவா தன்னிடம் வரும் பக்தர்களுக்கெல்லாம் அறிவுறுத்துகிறார். ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் பெரியவாரை தேடி வந்து, ஏண்டா வாழறோம்னு இருக்கு சாமின்னு சொன்னப்போ, எப்பாடுபட்டாவது உன் குலதெய்வம் யாருன்னு கண்டுபிடித்து தரிசனம் பண்ணிட்டு வான்னு சொன்னார். ஒரு பக்தர் தன்னோட வண்டி தொடர்ந்து விபத்துக்குள்ளாகி கொண்டே இருக்குன்னு சொன்னப்போ, உன் குலதெய்வத்தோட பலத்தை வண்டியிலே ஒட்டு, ஆக்சிடெண்ட் ஆகாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவரோட வண்டி எந்த விபத்தும் இல்லாமல் ஓடித்து. அதனால் நம்ம வாழ்க்கையில் எதை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.